ஹாய் நசா ஸ்குவாட், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சூர்யா அண்ணாவோட ஜேபி மூவியோட சாங்ஸ் பத்தின அப்டேட் தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். தரமான அப்டேட்டா இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க, ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். பேக் டு த வீடியோ காய்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் மெயின் மேட்ரா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் அபியஸ்லி நம்ம சூர்யா அண்ணாவோட ஜேபி மூவியோட சாங்ஸ் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இது வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாங்கோட அப்டேட்டை யார் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா அண்ணாவோட இந்த ஜேபி மூவியோட லிரிக்கிஸ்டான யுக பாரதி அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் நம்ம சூர்யா அண்ணாவோட இந்த ஜேபி மூவியோட சாங்ஸை பற்றி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஒரு வீடியோ அவர் இந்த இன்டர்வியூவில் பேசின அந்த ஒரு வீடியோ வந்து வேறு லெவலில் ட்விட்டரில் இப்போ செம்ம ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டுருக்கு, ஓகேங்களா? இதை பார்த்த உடனே நம்ம சேனலில் வீடியோ போட்டுருணும் அப்படின்ட்டு ஒரு பயங்கர ஒரு கூஸ்பம்ஸோட இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோ போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் நான் வந்து பேசுகிறேன், ஓகேங்களா? இப்போ ஜெய்பீம் வருது, ஜெய்பீமில் சில பாட்டு இருக்குது, அதை கேட்கும்போது ஏன்னா நீங்கள் இதெல்லாம் இப்படி அப்படின்னு நீங்கள் திருப்பி ஒரு இன்டர்வியூ நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா அது சொல்கிற அரசியல் வேறு. நீங்கள் வந்து இப்போ ஜெய்பீமுக்கு எழுதும்போது ஒன்று நம்ம எழுதுவோம். ஓகே கைஸ், எல்லாரும் அவரோட அந்த இன்டர்வியூ வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு இன்டர்வியூ வீடியோவில் அவர் வந்து வேறு லெவலில் ஒரு பயங்கரமாக வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கார் ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நம்ம சூர்யாவோட இந்த ஜெய்பி மூவியில் இருக்கிற ஒவ்வொரு சாங்ஸும் பொலிட்டிக்கல் அந்த ஒரு இதை வந்து பயங்கரமாக ஆழமாக தோண்டி எழுதப்பட்ட ஒரு லிரிக்ஸில் அந்த பாட்டு எல்லாமே வந்து பாடப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. பிகாஸ் இது வந்து ஒரு சோஷியல் இஷ்யூ மூவி அண்டு ஜஸ்டிஸ் மூவின்றனால பொலிட்டிக்கல் பேஸ்டு அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ நிறையாவே இந்த படத்தை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கிளற மாதிரியான ஒரு சில லிரிக்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்கிற பாட்டில் வந்து எழுதி பாடியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ இவர் தான் அந்த மாதிரியான லிரிக்ஸ்லாம் எழுதியிருக்காரு. ஸோ இவர் தான் நம்ம ஜேபி மூவியோட லிரிக்கிஸ்ட், இவர் பேர் வந்து யுக பாரதி. ஸோ இவர் தான் வந்து அந்த பொலிட்டிக்கல் இதெல்லாம் வந்து தூண்டுற மாதிரியான லிரிக்ஸ்லாம் எழுதியிருக்காரு, ஓகேங்களா? ஸோ இவர் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் ஒரு தரமான சம்பவம் வந்து இந்த படத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது, ஓகேங்களா? பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ்னஸ், ஸோ அந்த மாதிரி வந்து பேசுகிறாரு அந்த இன்டர்வியூவில். ஸோ டப்புன்னெலாம் வந்து யாரும் எந்த ஒரு இன்டர்வியூலும் இந்த மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ஸோடு இப்போ நான் வந்து பேசவே மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பதட்டம், ஒரு சின்ன ஒரு இது, ஸோ இதெல்லாம் பேசலாமா வேணாமா அப்படின்ட்டு யாருக்கா வேணாலும் இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ அது வந்து நார்மல். பட் ஒரு கான்ஃபிடென்ஸோட ஒரு நல்ல ஒரு ஜாலியாக நல்லா வந்து சூப்பராக வந்து பதில் சொன்னார். என்னென்னா, நீங்கள் எப்படியும் மறுபடியும் என்னை வந்து கூப்பிடுவீங்க, இந்த படம் ரிலீஸ் ஆனோடனே சாங்ஸ்லாம் கேட்டுட்டு இந்த மாதிரி லிரிக்ஸ் எழுதியிருக்கீங்களே அப்படின்ட்டு என்ன ஏது அப்படின்னு கூப்பிடுவீங்க மறுபடியும் என்ன இந்த படம் ரிலீஸ் ஆனோடனே அப்படின்ற மாதிரி ரொம்ப போல்டாக வந்து பேசியிருக்காரு. ஸோ நான் ஒன்றே ஒன்றா சொல்லிக்கிற விரும்புகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா அண்ணாவோட அந்த ஜேபி மூவிலேருந்து வர எல்லா அப்டேட்ஸும் ரொம்ப வந்து தரமாக இருக்குது அப்படின்னு தான் சின்ன ஒரு விஷயம் இந்த படத்துலேருந்து வந்தாலும், சின்ன ஒரு அப்டேட் அஃபிஷியல் அப்டேட் வரலனாலும் அங்கங்கே ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிய வருதில்லை இந்த படத்தை பற்றி. ஸோ அதெல்லாம் அதை கேட்கும்போது நம்ம அதை பற்றி பேசும்போது, இப்போ நான் பேசும்போது சம ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு கூஸ் பம்ப்ஸில் தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அவர் அந்த இதெல்லாம் கேட்டோடனே, அவரோட ஸ்பீச்சை கேட்டோடனே, பிகாஸ் அந்தளவுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த படத்தில் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும், ஓகேங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன், ஓகேங்களா? தீபாவளிக்கு அண்ணாத்தா வரட்டும், வலிமை வரட்டும், ஸோ எது வேணால் வரட்டும், ஆனால் உலக அளவில் எல்லோரும் பேசப்பட்டு ஒரு வேறு லெவல் தரமான ஒரு சம்பவம் வந்து நம்ம சூர்யா அண்ணாவோட இந்த ஜேபி மூவி வந்து பண்ண போகுது. ஸோ அதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லை, ஓகேங்களா? ஸோ எல்லாரும் ஈகராக வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய அப்டேட்ஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் அப்துல் சைனின் ஆஃப்.